அன்பார்ந்த விருச்சக ராசி நண்பர்களே, வருகிற குருப்பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 13 தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 20 தேதியும் நிகழவுள்ளது. இந்த குருப்பெயர்ச்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியானது விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானமான 4 வீடாக அமைவதால் இவ்வுலக சுகங்கள் நிலம், வீடு, வண்டி மற்றும் சொத்து சுகங்களை பெருக்கிக் கொள்வதற்கு சாதகமாகவே இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த குருப்பெயர்ச்சியானது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத தன வரவையும், நல்ல தொழில் அமைப்பையும், வெளிநாட்டு பயணங்களினால் ஆதாயங்களையும், சொத்து வாங்குவதற்கான சுப விரயங்களையும், நல்ல ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாகவே இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு 100% அமையப் போகிறது. இந்த குருப்பெயர்ச்சியில் விருச்சிக ராசி என்பவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதனை காண்போம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். குறிப்பாக அது பணம் சம்பந்தமான விஷயமாகவே இருக்கும். பண முதலீடுகள் குறித்த விஷயங்களில் கருத்து வேறுபாடு வாய்ப்புள்ளது. பொறுமையாக செயல்பட்டு முடிவெடுப்பது நல்லது. குறிப்பாக தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தந்தையுடன் மோதல், உடன்பிறப்புகளுடன் பண விஷயங்களில் கருத்து வேறுபாடு, தாயாரின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை என சில குடும்ப பிரச்சனைகள் இந்த காலங்களில் ஏற்படும். அடுத்ததாக காதல் மற்றும் திருமணம். விருச்சிக ராசி இளம் வயதினர் சிலர் காதல் வயப்படக்கூடும். உங்களது இனிமையான பேச்சு எதிர்பாலினத்தனின் மனதை கவரும். இது உங்களுக்கு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும். நிதி நிலைமை. உங்களது வருமானம் கூடும். கையில் பண வரவு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இருக்கும் பணத்தை நிலம், வீடு என்ற வகையில் முதலீடு செய்வீர்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது நிதிநிலையை ஏற்றம் காணப்படப் போகிறது. மேலும் உங்களது சேமிப்பின் மூலம் உங்களது கடனையும் அடக்கி முடிக்கும் அளவிற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவே அமையப் போகிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வீடு பராமரிப்பும் வகையில் பணம் செலவு செய்வீர்கள். பயணங்களின் மூலமும் இந்த காலகட்டத்தில் ஆதாயம் பெறுவீர்கள். பொருளாதார ரீதியில் முன்னேற்றமும் அடைவீர்கள். வேலை மற்றும் தொழில். பணியில் இருக்கும் விருச்சகராசி என்பவர்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வீர்கள். அதற்கேற்ற நல்ல பலனையும் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில். மேலும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயலாற்றி பணியிடத்தில் அங்கீகாரம் மற்றும் பாராட்டை பெறுவீர்கள். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு இன்பம் அளிக்கப் போகிறது. தொழில் நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்களின் மூலமும் ஆதாயம் பெறப்போகிறீர்கள் வேலை மற்றும் தொழிலில். ஆரோக்கியம். சுத்தம், சுகாதாரம், நல்ல உணவு மற்றும் முறையான ஓய்வு ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். மேலும் நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரலாம். எனவே நல்ல உணவு, உடற்பயிற்சி மற்றும் ஓய்விற்கு முக்கியத்துவம் அளிப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. கல்வி. பள்ளி மாணவர்கள் கடினமாக உழைக்க நேரும். மனதை ஒருமுகப்படுத்தி முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் வெற்றி காண முடியும் இந்த காலகட்டத்தில். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கிரகிக்கும் திறன் கூட போகிறது. கவனம் சிதறாமல் பார்த்து கொண்டால் சிறப்பான முறையில் படித்து முன்னேறுவீர்கள். மொத்தத்தில் விருச்சகராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை தவிர அனைத்து விஷயங்களிலும் பொன்னான காலகட்டமாகவே அமையப் போகிறது. எனவே இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிறிய அளவிலான பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு குத்துவிளக்கு தானமாக கொடுப்பது சிறப்பு. கோவிலுக்கு வருபவர்களுக்கு கொண்டக்கடலை சுண்டை தானமாக கொடுப்பதும் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். நன்றி.